அதிகாரத்தின் 16வது நாள். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்மிடம் என்ன சொத்து இருக்கிறது? இதுதான் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி. நாம் பணத்தை பெரிய சொத்தாக கருதுகிறோமா? செல்போன்களை பெரிய சொத்தாக கருதுகிறோமா? இதை நாம் பெரிய சொத்தாக கருதுகிறோம். இதுவே நமது சிந்தனை ஓட்டத்திலே முதல் கருத்தாக இருக்க வேண்டும். இதனை நாம் மையப்படுத்தியே நம்முடைய உறவுகளோடு உடன் பிறப்புகளோடு பேசுவதை அறவே தவிர்த்து விடுகிறோம். செல்போன்களுக்கு அடிமையாகி பேசும் நேரத்தை குறைத்து மீடியாக்களின் மூலமாக நமது பேச்சு ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதோடு மட்டும் நின்று விடாமலே பல வகையான பாக பிரிவினை, பங்கு பிரிவினை என்று நம்மவர்களே பல வகையான ஏற்றத்தாழ்வுகளும் பூசல்களும் ஏற்படுவதே இன்றைய நாட்களிலே வாடிக்கையாக அமைந்திருக்கிறது. உறவுகளை பார்க்கும்போது பணம் பெரிதா, அல்லது உறவுகளை பார்க்கும்போது உடன்பிறப்புகளை பார்க்கும்போது இந்த செல்போன் தான் பெரிதா? அன்றைக்கு ஆண்டவர் கனவில் தோன்றி அந்த செல்வனை நோக்கி, இன்றைக்கு உன் உயிர் எடுக்கப்படும் போது உன்னுடைய செல்வம் அனைத்தும் யாருடையதாகும் என்று உங்களை கேட்பாரானால் உங்களுடைய பதில் என்ன? சிந்திப்போமா? சொத்துக்களை கடந்து உடன்பிறப்புகளோடு தரமான நேரத்தை கொடுத்து சந்தோஷமாக நமது வாழ்நாட்களை செலவிடுவோம். அன்பை பகிர்வோம், கனி கொடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.